வருடம் முழுவதும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க அரிசி பானையில் இதை போட்டு வையுங்கள் சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவில் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீரவும் கையில் போதுமான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கவும் அதே சமயம் நம்மளோட நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவும் கூடவே நிம்மதியாக வாழவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பணப்பிரச்சனைன்றது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனாலும் இதில் இருந்து எப்படி நாம் மீண்டு வர்றதுன்னு ஒரு சிலருக்கு இன்னமும் இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்குது இதில் விட முயற்சியோடு இருக்கிறவங்க அவங்க தங்களை ஒரு பணக்காரங்கன்ற அந்தஸ்தை அடையணுன்ற குறிக்கோளோடவும் இறை நம்பிக்கையும் அதே சமயம் தன்னம்பிக்கையும் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் இதில் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காதவங்க வாழ்க்கையில் எப்போதுமே பண கஷ்டத்தோடவும் ஏழையாகவுமே தான் இருப்பாங்க பணம் என்பது அத்தியாவசியமான ஒன்று ஆனாலும் பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்ற எண்ணமும் தவறு ஆக நம்மோட நியாயமான தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மூன்று பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவை மஞ்சள் கோம்பு ஒன்று ஒரு ரூபாய் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு மூன்று இதையெல்லாம் ஒரு சிறிய மஞ்சள் நிற துணியில் ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் அரிசி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு வையுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது முதல்ல நமக்கு வீட்டில் உணவு தட்டுப்பாடு அப்படின்றது அறவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் பணப்புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது உறுதி அடுத்ததாக இந்த பரிகாரத்தை எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்பவே சிறந்த பலனை கொடுக்கும் இப்படி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்துக்கிட்டு வாங்க நடக்கும் அதிசயத்தை உங்களால் கண்கூடாகவே பார்க்க முடியும் அடுத்ததாக அரிசி பாத்திரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த மூட்டையை மாதம் ஒரு முறை புதிதாக மாற்றி வைக்கலாம் அப்படி மாற்றி வைக்கும் பொழுது நாணயத்தை தவிர மற்ற அனைத்தையும் புதிதாக மாற்றி வைத்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை இறைபக்தியோடவும் நம்பிக்கையோடவும் செய்கிறீங்களோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதற்குண்டான பலன்கள் உங்களை வந்து அடையும் இறுதியாக இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரவங்களுக்கு கையில் நல்ல பணப்புழக்கத்தோட வாழ்க்கையில் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது பயனான இந்த பதிவை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள தவறாதீங்க கூடவே ரச்சனையிலும் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பயனான பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்